ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. தக்காளி சட்னி எப்படி பூண்டு வெங்காயம்லாம் போடாமல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், இப்போ கொஞ்சமே சேர்த்திடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்த இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அடுத்தது கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதை தேத்தி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்தது வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சட்னிக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு அதே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வெங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணாமல் செஞ்ச சட்னி. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது குக்கரில் வச்சு விசில் விட்டு இறக்க போகிறது இல்லை, நான் சும்மா தாளிக்கிறதுக்காக நான் குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, ரெண்டு மூணு கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ரெண்டு ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சும்மா ஒரு கப் மட்டும்தான் வச்சுருக்கிறேன் அரிசி. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருவேன், இப்போ வந்து இதை சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புதினா இலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன், அதனால நான் இன்றைக்கி ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த மசாலா வந்து பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். முட்டை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெண்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த முட்டையை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. சுற்றியும் முட்டை என்னன்னு தெரில, இங்கே பாருங்களேன் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல. இந்த டைம் தான் என்னன்னு தெரில, ரொம்ப குட்டியாக இருக்குது எக்கு. கோழி முட்டை தானேவா, ஒரு டவுட்டாக இருக்குது. ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மேலால் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்திட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்டு அதை நல்லா ஃப்ளாட் ஆகினதுக்கப்புறமா தண்ணி வந்து அரிசிக்கு மேலே வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஒன்றும் குழஞ்சு போயிடும், இல்லைனா ஆடி பிடிச்சிரும். அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்கா, இதுதான் கரெக்டான இது. இப்போ இதை மூடி வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு இதை பாதி வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 minutes பக்கம் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டவ் எரியிற கண்டிஷன், அதுக்கப்புறமா ரைஸு அதெல்லாம் பொறுத்து தான் வேகும். ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஆவரேஜாக. இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு, ஓரளவுக்கு வெந்திருக்குது. சைடில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் வந்து தண்ணி இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம எக்கு சேர்த்திடலாம்.
இதை அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குஸ்கா மாதிரி ரெடி ஆகும். முட்டை போட்டீங்கன்னா எக் பிரியாணி ஆகிடும், அவ்வளோதான். மறுபடியும் இதை மூடி வச்சு இன்னொரு 4-5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துச்சு அரிசி. அதுக்கப்புறமா முட்டை அதில் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நான் விட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். அவ்வளோதான் நம்மளோட முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி உள்ள கரண்டி வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, லைட்டாக அப்படியே சைடில் மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி பிஞ்சு போயிடும், அது இல்லாமல் உங்களுக்கு சூடும் சீக்கிரமாக ஆறி போயிடும். அவ்வளோதான் நம்மளோட முட்டை பிரியாணியும். நான் வந்து நீ குக்கும்பர் ரைத்தை தான் பண்ணியிருக்கேன், இது சூப்பராக இருக்கும். என்னதான் வந்து நம்ம முட்டையில் பிரியாணி பண்ணாலும் சிக்கன் பிரியாணி மாதிரி வராது. ஓகே, நீ சிக்கன் இல்லாததுக்கு ஏதோ முட்டை பிரியாணி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கோங்க. நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்த்திக்கோங்க, இல்லை எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2 சேர்த்திடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வெங்காயம் ஃபஸ்ட் நல்லா வேகட்டும். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம இதில் பன்னீர் சேர்த்திடலாம். பன்னீர் துருவி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையிலேயே லைட்டாக பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்படி ஆகிடும். இப்போ நம்ம இதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் சீக்கிரம் குக் ஆகிடும், ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வதக்குனீங்கனாலே போதும். அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தோசை வெந்துச்சு, இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி மசாலா தோசைலாம் பண்ணுறோம்ல, ஏதாவது பன்னீர் மசாலோ இல்லை உருளைக்கிழங்கு மஷ்ரூம் எதுவாக இருந்தாலுமே தோசை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றினீங்கன்னா அந்த மசாலா நல்லா அந்த தோசைக்குள்ளே இறங்கும், சூப்பராக இருக்கும். அப்போ தான் இப்போ வந்து நம்ம இதில் இந்த பன்னீர் மசாலாவை வச்சிடலாம். அவ்வளோதான் இப்போ வந்து இதை அப்படியே மடக்கிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், இதோ நம்ம வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.